ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீஸ் ஷோ. நம்ம இங்கே பார்க்க போகிறது பேட்மேன் த கர்ஸ் ஆஃப் ஒயிட் நைட்டோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். ஸோ நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கமிஷனர் கார்டன் வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிருப்பார். நம்ம ஆஸ்லே வந்து கிட்டத்தட்ட கோல்டர் அளவுக்கு வந்து அவர் வந்து அடிச்சிருப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து சாவு போயிட்டானே வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கார்டன் வந்து இப்போ வந்து வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து சீரியஸான கண்டிஷன் இருக்குது. இந்த நிலைமையில் நம்ம கார்டனோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஸோ நம்ம கார்டனோட ஃப்ளாஷ்பேக்னு கூட சொல்லிட முடியாது, நம்ம பார்பரோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம பார்பரை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது, அப்பா இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கார்டன் வந்துட்டு ஏன் போக மாட்டேன்னு சொல்லுற, நீ உனக்கு தான் ஸ்கூல்லாம் பிடிக்குமே அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிக்கும் தான் பட் ஆனால் இனிமேட்டு வேண்டாமே அப்படின்னு சொல்லி நம்ம பார்பர் வந்து சொல்கிறாங்க. யாருக்கிட்டையும் நீ சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கார்டன் வந்து கேட்க, ஆமாப்பா சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த இடத்துல இப்போ நடக்கிறது வந்து காட்டுறாங்க. நம்ம பார்பரை வந்து கத்துறாங்க, அவங்களோட அப்பா வந்து சீரியஸான ஒரு கண்டிஷன் இருக்கனால ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்பரோட ஃப்ளாஷ்பேக் வந்து திரும்ப காட்டுறாங்க. நம்ம பார்பர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்து என்கிட்ட வம்பளி தான், ஸோ அதனால் வந்து நான் அவனை கீழே தள்ளிட்டேன், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்ல, அவனை திரும்ப எழுந்து அடித்தான், பலமாக அடிச்சிட்டான், எனக்கு வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டீச்சர் கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை இல்லை நான் சொல்லலை. சரி அப்போ நீ திருப்பி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உங்க அப்பா வந்து சொல்ல, உடனே பார்பர் வந்து சொல்கிறாங்க, அவன் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு, என்னால் எப்படி அவனை திருப்பி அடிக்க முடியும், அவன் வந்து என்னோட பலசலியான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்பர் வந்து சொல்ல, இதை பாரு இதுக்கப்புறமா நீ வந்து ரெண்டு ரூல்ஸோட வாழப்பற. ஒரு ரூல்ஸ் என்னன்னா, மற்ற சமுதாயம் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்க ஒரு ரூல்ஸ், மிச்சம் உங்களை அடிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற ரூல்ஸ். இன்னொரு ரூல்ஸ், ஒரு பொண்ணாக உனக்குன்னு தனியாக ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் படி நீ இப்போ வாழ போகிற. ஸோ நீ இப்போ வந்து வளர ஆரம்பிச்சிட்ட, அதனால உனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, ஒரு பெண்ணாக உனக்குன்னு ஒரு தனியாக ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த அட்வைஸ்லாம் கேட்டுட்டு நம்ம பார்பரை வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே சமயம் இந்த இடத்துல இப்போ நடக்கிறது வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்பரை ஸ்கூலுக்கு போகிறாங்க. பட் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கார்டன் வந்து பூமியை விட்டு போகிறாரு, அதாவது வந்து இறந்துடுறாரு. ஸோ பார்பர் வந்து வேகமாக வந்து ஓடுறாங்க. அப்போ தான் நம்ம பேட்மேனை வந்து உள்ளே வராரு. ஸோ பார்பரை ஓடுற வேகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பேட்மேனுக்கு வந்து பெருசாக யோசிக்கலாம் தேவையில்லை. ஸோ அவங்க வேற அவங்க போகிற வேகத்தை வச்சு வந்து நம்ம பேட்மேன் வந்து பிடிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கார்டனுக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்பராக்கு முன்னாடி வேகமாக நம்ம பேட்மேன் போய் நிற்கிறாரு. நின்றுட்டு கார்டன் இறந்ததை பார்த்துட்டு நம்ம பேட்மேனே வந்து ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம பேட்மேனுக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆன ஒரு ஆள் தான், இந்த மாதிரி கிரைம்ஸ் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாடுபட்ட ஒரு ஆள் தான் வந்து இந்த மாதிரி கார்டன். ஸோ அவர் இறந்தது வந்து யாருக்கு தான் வந்து சோகமாக இருக்காது. ஸோ அதை தான் அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்பரை வந்து இந்த மாதிரி கார்டன் கூட இந்த மிச்சங்களையும் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புல்லக்லாம் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருக்கிட்டே போயிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் படிக்கிட்டு இருங்க, உங்களால் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்ல, நாங்கள் காப்பாற்றி தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கோம் எல்லாம் சொல்ல, போய் சொல்கிறீங்க எங்கள் அப்பா உங்களுக்கு என்னமோ பெரிய பட்டத்து கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் குடிச்சிட்டு கும்பால் அடிச்சிட்டு இருந்தீங்க, எங்கள் அப்பா அங்கே வெளியில் செத்து கிடந்தார், உங்களால் யாராலுமே காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்பரை வந்து கத்த, இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு, இந்த பாரு பார்பரா, இங்கே நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நே பேர் இனிஷியேட்டிவ் தான். ஏன்னா உங்கள் அப்பா கமிஷனராக இருக்கும் போதே வந்து ஏகப்பட்ட கிரைம்ஸ் வந்து ஒழிச்சார், ஒருவேளை அவர் வந்து மேயராக மாறியிருந்தானா அப்புறம் என்ன நடக்கும் நீ யோசிப்பாரு அப்படின்னு சொல்ல, நீ பேசாத, நீ வாயவே திறக்காத, உனக்கு நீ பேசுறதுக்கு தகுதியே இல்லை, எங்கள் அப்பா ஒன்று ஒரு மாதிரி கோலம் கிடையாது, முகமுடி போட்டுட்டு அவர் ஒன்றும் வேலை செய்யலை, அவர் யாருன்றது இந்த சிட்டி முழுக்க தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்பரை வந்து அங்கேருந்து போயிடறாங்க. ஸோ நம்ம நைட் இங்கே வந்து தடுக்க போக பார்பரை நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்குள்ளே இங்கே இருக்க போலீஸ் வந்து அவளை போக விடு அப்படின்னு சொல்லி சொல்ல, பேரண்ட்ஸ் இறந்தால் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா, உனக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது, எனக்கு தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நைட் விங் வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு உனக்கு ஏன் தகுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம நைட் விங் வந்து கேட்க, கார்டன் தான் என்னை இப்போ சார்ஜில் போட்டிருக்கான், அவன் இப்போ இல்லை நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லி உடனே இந்த லேடி வந்து சொல்ல, நம்ம எல்லாருமே வந்து இப்போ வந்து டார்கெட்டாக மாறியிருக்கோம். ஸோ நம்ம எல்லா உயிருக்குமே அந்த ஆபத்து இருக்குது. ஸோ அதனால் யாருமே வந்து இங்கேருந்து தனியாக போக வேணாம், பேட்மேன் உனக்கும் தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளே நம்ம பேட்மேன் வந்து காணும், நான் சொல்கிறது எவனுமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து ஹார்லி மேக்வின் வந்து பார்க்க போயிருக்காரு. ஸோ ஹார்லி மேக்வின் வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அவரோட அவங்களோட ரெண்டு ட்வின்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ குழந்தையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, குழந்தை வெயிட் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹார்லி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்க லேடி வந்து சொல்கிறாங்க, அவள் கொஞ்சம் பரவாயில்ல, ரெண்டு மணி நேரமாக வந்து தூங்க முடியாத இருந்தால் இப்போ தான் வந்து அவள் வந்து தூங்கவே ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லாமல் அந்த லேடி வந்து சொல்ல, உடனே நம்ம பேட்மேன் வந்துட்டு நான் இந்த சிட்டி முழுக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன நீ பேட்மேன் இருந்தியா அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சொல்கிறாரு, நீ சொன்ன என்ன நடக்கும்னு தெரியுமா, அதை பிடிச்சி எனக்கு பிரச்சனை இல்லை, இன்றைக்கி கார்டன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி அந்த லேடியை கட்டி பிடிச்சிட்டு நம்ம பேட்மேன் வந்து அழுகிறாரு. ஸோ அந்த லேடி வந்து வேறு யாரும் கிடையாது, நம்ம ஆல்ஃபர்டோட ஒய்ஃப் தான். ஸோ லெஸ்லேயே தான் அவங்க வந்து அவங்க பேர். ஸோ நம்ம ஆல்ஃபர்டோட ஒய்ஃப் தான் வந்து அவங்க. ஸோ நான் இந்த கதைப்படி நம்ம ஆல்ஃபர்ட் வந்து இறந்துட்டார், நீங்கள் ஆரம்பிக்கணும் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பார்பர் வந்து அவங்க அப்பா யார் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அங்கே இருக்க எல்லா செக்யூரிட்டி ஃபுட்டேஜும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நைட் விங்க் வந்து நிற்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஃபுட்டேஜ் கிடச்சிதா அப்படின்னு சொல்லி நம்ம நைட் விங்க்கிட்ட வந்து கேட்க, இல்லை எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு வந்து சார்ஜெல்லாம் திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து அங்கே உட்காந்துருக்கிறது வந்து பார்பரானே வந்து வந்து தெரிய வருது. ஏய் நின்று இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் நைட்டு இங்கே வந்து கேட்க, நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்பர் வந்து சொல்கிறாங்க,
ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாது அப்படின்னு சொல்லி நைட் விங்கும் சொல்ல. உனக்கு இன்னும் புரியல, பேட்மேனால தான் நம்ம எல்லா பிரச்சனையுமே மாட்டிகிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், பேட்மேன் நம்ம எல்லாருமே புரிசி இதுக்குள்ளே இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்பரா வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். நைட் விங் வந்து பொறுமையாக சொல்லார், இதை பாரு பார்பரா, நம்ம எல்லாமே வந்து நம்ம தான் வந்து இந்த வழியை வந்து சூஸ் பண்ணுவோம், நம்ம பேட்மேன் வந்து ஒன்று, பேட்மேன் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி மாறுங்க அப்படிலாம் வந்து சொல்லலை, நம்ம தான் வந்து இந்த வழியை சூஸ் பண்ணுவோம், நம்ம தான் வந்து பேட்மேன் வந்து நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம தான் வந்து இது எல்லாத்தையும் பண்ணோம், நீ வந்து பேட்மேன் மேலே கோவப்படலை அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நைட் விங்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பார்பரோட கண்ணில் வந்து இந்த மாதிரி ஃபைண்டிங், அதாவது அந்த ஃபைரிங் வந்ததில்ல, ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இஷ்யூ ஒரு வெஹிக்கல் இருக்கிறத வந்து இவங்க கண்ணுக்கு வந்து பட்டுருது. ஸோ நம்ம பார்பர் அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து அவரோட இந்த மாதிரி வெயின் கதை அந்த புக்கெலாம் இருக்குல்ல, ஸோ அந்த புக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ஃபர்டோட ஒய்ஃப் வந்து வராங்க, ஓ இது உன் கை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபர்டோட ஒய்ஃப் வந்து கேட்க, ப்ரூஸ் வந்துட்டு உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. ஜோக்கர் கிட்டேருந்து வேறு யார் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன், நானும் ஆல்ஃபர்ட் தான் அன்றைக்கி போய் வாங்கணும், அது ரொம்ப பழகாலத்து இடம், ஒரு ஃபார்மசிக்கு கீழே இருந்தது, அந்த இடத்துல ஒருத்தர் நாங்கள் சந்தித்தோம், அவன் வந்து ரொம்பவே பழைய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து இந்த புக்கை வந்து ஜோக்கர் கிட்டேருந்து எடுத்து தான் சொன்னான். உடனே ஆல்ஃபர்டுக்கு வந்து கோவம் வந்து கத்தி எடுத்து நீட்டினாரு. பட் ஆனால் அதுக்குள்ளே அவன் வந்து இது எல்லாமே வந்து ப்ரூஸோட நல்லதுக்காக தான், எனக்காவது ஒரு நாள் ப்ரூஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த உண்மை வந்து தெரிய வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த செகண்ட் வந்து அவன் வந்து மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறமா நானும் ஆல்ஃபர்டு வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஆல்ஃபர்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து எரிக்கலான்னு பிளான் போட்டார். பட் ஆனால் ஆல்ஃபர்டு கிட்ட நான் தான் வந்து சொல்லி இதெல்லாம் எரிக்க தேவையில்ல, இதெல்லாம் வந்து ப்ரூஸோட விஷயம், ஸோ ப்ரூஸோட பர்சனல் விஷயம் எல்லாமே வந்து ப்ரூஸுக்கு வந்து எனக்கு அவனால் தெரிஞ்சுதான் ஆகணும், நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா அவன் வந்து ஏமாத்துற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ஃபர்டோட ஒய்ஃப் வந்து சொல்லாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வெயின் இருந்துட்டு அதாவது நம்ம ப்ரூஸை இருந்து பார்க்குறாரு. ஸோ அந்த காலத்தில் வெயினுக்கும் பேக்காஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு சண்டை வந்திருக்கு, அதனால் ரத்த ஆடை வந்திருக்கு. ஸோ என்னதான் நடந்தது, எதாக இருந்தால் நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும், அப்போ தான் வந்து நான் ஆசை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம பார்பரை வந்து இருக்கிற எல்லா கன்சியும் எடுத்துகிட்டு சண்டைக்கு கிளம்ப தயாராக வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம புல்லக் வந்து நிற்கிறாரு, ஹே பொண்ணை எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம புல்லக் வந்து கேட்க, நம்ம பார்பரை வந்துட்டு அவனை பிடிக்க போகிறேன், அவன் எங்கே இருக்கான் தெரியுமா, அவனை அரெஸ்ட் பண்ண போறியா, அரெஸ்ட் பண்ண போகலை, நான் அவனை பிடிக்க போகிறேன், புரியலையே, அப்போனா நீ அவனை கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி நம்ம புள்ளக்கு வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொன்னதும் நம்ம பார்பராவும் புள்ளக்கும் வந்து டம்ளர் பேட்மேனோட டம்ளர் எடுத்துகிறாங்க வந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேன் வந்து அவரோட பைக்கில் வந்துட்டு இருக்கேன். நைட் விங் வந்து ஃபோன் பண்ணாரு, ஃபோன் பண்ணி ஹே பேட்மேன் நான் பேசுறது கேட்குதா, இந்த மாதிரி பார்பராவும் புள்ளக்கும் வந்து காணும், உன்னோட டம்ளர் வெஹிக்கிளையும் வந்து அவங்க காணும், ஜிபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ நீ தான் வந்து எங்கள் எல்லாருமே எப்பவுமே கண்காணிச்சிக்கிட்டே இருப்பே, எங்களுக்கே தெரியாம நீ எனக்கே ஒரு நாள் ஜிபிஎஸ் டாக்கர் வச்சிருப்பில்ல, அவங்கள ட்ராக் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம நைட் விங்னு சொல்ல, பேட்மேன் வந்துட்டு அவங்க போகிற இடத்த கண்டுபிடிச்சி என்ன ஃபாலோ பண்ணிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஜீன் பால் வந்து கட்டுறாங்க. ஜீன் பால் வந்து ஒரு மாதிரி பிளட் வாமிட்டிங் பிளட்டாக வந்து இருமிட்டு இருக்காரு. ஸோ அவங்க இருமுறை வந்து இந்த மாதிரி மாத்திரை வந்து தராங்க, இது சாப்பிட்டுக்கும் எல்லாம் கேன்சர் வந்து செத்து போயிடுவா அப்படின்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஜீன் பால் வந்து சொல்ல, கடவுள் ஒன்று யாரையும் காப்பாற்ற மாட்டார், ப்ளீஸ் நீ இப்போ ஒரு போர் வீரனாக சாகணும்னு நினச்சினா இந்த கேன்சர் மாதிரி மாத்திரை எடுத்துக்கிட்டு அங்கே போய் சண்டை போட்டு சாவு, இல்லை ஒரு நோயாளியாக சாகணும்னு நினச்சினா இந்த கேன்சர் மாத்திரையை எடுத்துக்காமல் இங்கேயே உட்காந்து சாவு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க லேடி வந்து சொல்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மோதிடுது, யார் பேட்மேனா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நிலையில பார்த்து ஜீன் பால் வந்து கேட்க, நம்ம பேட் கேர்ள் அதாவது நம்ம பார்பரை வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு நான் ஒன்று அவன் கிடையாது, அதை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம பேட்மேன் தடுத்துட்டாரு, தடுத்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம ஜீன் பால் வந்து இந்த மாதிரி பார்பரா வேலையை வந்து ஏறி உட்காந்துட்டு உட்காந்துட்டு கத்தி எடுத்து குத்த போகிறேன். இன்னொரு பக்கம் நம்ம புள்ளக் வந்து கத்துறாரு, அவன் சுடு அவனை சுடு இல்லைனா பார்பரா செத்து போயிடுவா செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம புள்ளக் வந்து கத்துறாரு. ஸோ பார்பரா வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பேட்மேன் வந்து அப்போ வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்ல வந்துருக்காரு. ஸோ கண்ணை கீழே போட்டுட்டு அவரோட பேட்ராங்க வச்சு அவனை வந்து இழுத்துறாரு. இழுத்துட்டு இந்த சண்டை உனக்கு எனக்கு தான் தேவையில்லாம அவனை எழுதி இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து சண்டைக்கு போவேன். இந்த பக்கம் நம்ம ஜீன் பால் வந்து சொல்கிறாரு, உன்னோட வில்லு உன்னோட பேட் கேவிலே வந்து நீ வந்து இருந்து செத்து வைப்பன்னு நினச்சேன், பட் ஆனால் சாவலை போல இருக்கு, அவன் உன்னை காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்ல, அவனா யார் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்குறாரு. அதான் கடவுள், என் கையால் சாவணும்னு உனக்கு விதி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜீன் பால் வந்து சொல்கிறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் வந்து கேட்க, என் கையால் தான் நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லி ஜீன் பால் வந்து சொல்ல, நம்ம பேட்மேன் சொல்கிறாரு, இதை பாரு நீ பண்ணுறது எல்லாமே அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம், ஏன்னா பேக்கார் வெயின் இவங்க எல்லாருமே வந்து பல வருஷத்துக்கு மாதிரி வாழ்ந்தவங்க, அண்ட் வெயின் ஃபேமிலி என்றைக்குமே வந்து இந்த மாதிரி காதம் சிட்டியை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஜீன் பால் வந்துட்டு இந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், நான் இது பொய்யின்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெயின் வந்து அடிச்சிடறாரு. ஸோ நம்ம பேட்மேனை கொல்ல போயிடறாரு. அதுக்குள்ளே வந்து மிச்சாளுங்களாம் வந்துடுறதுனால நம்ம ஜீன் பால் வந்து அங்கே வந்து போயிடறாரு. இன்னொரு பக்கம் நம்ம நைட் எழுந்துட்டு பார்பரா எங்கே பார்பரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம பேட்மேன் வந்து பார்பராவை தூக்கிட்டு வராரு. ஸோ அதோட இந்த விஷயம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ், பாய். இவன் இதே மாதிரி உங்களை இன்னொரு இஷ்யூல வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிருக்கேன், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.